வளர்சிதை மாற்ற நோய்க்குறி என்றால் என்ன? வளர்சிதை மாற்ற நோய்க்குறி என்பது நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் ஆகியவற்றின் கலவையாகும். இது கரோனரி இதய நோய், பக்கவாதம் மற்றும் இரத்த நாளங்களை பாதிக்கும் பிற நிலைமைகளை பெறுவதற்கான அதிக ஆபத்தில் உங்களை வைக்கிறது. நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் ஆகியவை உங்கள் இரத்த நாளங்களை சேதப்படுத்தும். ஆனால் மூன்றும் ஒன்றாக இருப்பது மிகவும் ஆபத்தானது. வளர்சிதை மாற்று நோய்க்குறியின் அறிகுறிகள் யாவை? உங்களுக்கு பின்வரும் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை இருந்தால் வளர்சிதை மாற்று நோய்க்குறி கண்டறியப்படலாம். அதிக எடையுடன் இருப்பது அல்லது உங்கள் இடுப்பை சுற்றி அதிக கொழுப்பு இருப்பது, உயர் ட்ரைகிளிசரைடு அளவுகள், இரத்தத்தில் உள்ள கொழுப்பு மற்றும் குறைந்த அளவு ஏடிஎல் நல்ல கொழுப்பு உங்கள் இரத்தத்தில், இது பெருந்தமனி தடிப்பு தூள் அழற்சிக்கு வழிவகுக்கும். இங்கு தமனிகள் கொலஸ்ட்ரால் போன்ற கொழுப்பு பொருட்களால் அடைக்கப்படும். தொடர்ந்து 14.090 mmHg அல்லது அதற்கும் அதிகமான உயர் இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இயலாமை, இன்சுலின் எதிர்ப்பு. வளர்சிதை மாற்ற நோய்க்குறியை எவ்வாறு தடுக்கலாம் அல்லது மாற்றியமைக்கலாம்? வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்வதன் மூலம் வளர்சிதை மாற்று நோய்க்குறியை தடுக்கலாம் அல்லது மாற்றலாம். எடை இழத்தல், தொடர்ந்து உடற்பயிற்சி. உங்கள் இரத்த அழுத்தம், கொழுப்பு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க ஆரோக்கியமான சீரான உணவை உண்ணுதல், புகைப்பிடிப்பதை நிறுத்துதல், மதுவை குறைத்தல். தேவைப்பட்டால் உங்கள் இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவும் மருந்தை மருத்துவர் பரிந்துரைக்கலாம்.